அனைவருக்கும் வணக்கம். சோசியல் மீடியா சம்மந்தமாக நீங்கள் எல்லா கேள்விகளையுமே என்கிட்ட கேட்கலாம். நான் வர்றதுக்கு முன்னாடியே கூகுள் பிஸ்னஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு கார்த்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ அதை தவிர்த்து நான் மற்றதெல்லாம் கொஞ்சம் ஓவராலாக சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம். ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய மொபைல் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50% வந்து ஆன்லைனில் சேல் ஆகுது. 50%. இப்போ ரெண்டு மொபைல் அப்படின்னு இருந்தால் அது ஒரு மொபைல் வந்து ஆன்லைனில் வாங்கினதாக இருக்குது, ஒரு மொபைல் ஆஃப்லைனில் வாங்கினதாக இருக்குது. இன்னும் தொடர்ந்து வந்து ஆன்லைனுடைய சேல்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது, ஆன்லைன் மார்க்கெட்டிங். அப்போ எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்களுடைய பிஸ்னஸை எப்படி ஆன்லைனில் கொண்டு போகிறது, மக்கள்கிட்ட கொண்டு போகிறது? இன்றைக்கி எல்லாருமே வந்து நம்மளுடைய பெரும்பாலான நேரத்தை மொபைலில் தான் செலவிடுறோம். ஸோ இன்டர்நெட்டில் தான் அதிகமாக வந்து நம்மளுடைய நேரத்தை கழிக்கிறோம். அப்போ அந்த இன்டர்நெட்டுக்குள்ளே நம்மளுடைய பிஸ்னஸை எப்படி நம்ம கொண்டு போகிறது? பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்கெல்லாம் வந்து தனியாக ஒரு வெப்சைட் வச்சு, ஒரு இ காமர்ஸ் சைட் வச்சு அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே சேல் பண்ணிடுறாங்க. அதில் சில பேர் வந்து ஒரு ஷாப்பாக க்ரியேட் பண்ணிவிட்டு, இல்லை ஒரு செல்லராக ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுடைய ப்ராடக்டை செல் பண்ணிட்டு போயிடறாங்க. சின்ன சின்ன ஷாப் வச்சுருக்கிறவங்க அவங்களும் அவங்களுடைய ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் மெயின்டைன் பண்ணணுமா, நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரை கூப்பிட்டு நமக்குன்னு ஒரு இ காமர்ஸ் சைட் வச்சு அதில் ப்ராடக்டை ஆட் பண்ணி அதெல்லாம் செல் பண்ணி அதில் ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துடும். அப்போ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் கூட நம்மளுடைய ப்ராடக்டை செல் பண்ண முடியும். சில நேரங்களில் நமக்கு அதிகமான விற்பனை ஆகணும் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம செலவு பண்ணி ப்ரொமோட் பண்ணியும் செல் பண்ண முடியும். இதுக்குன்னு தனியாக வந்து நம்மளுடைய ஒரு இ காமர்ஸ் சைட்டோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரோ எதுவுமே வந்து தேவையில்லை. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்ச எல்லாருமே வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண முடியும். மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறத கூகுள் பிஸ்னஸில் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கூகுளில் சர்ச் பண்ணும்போது நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து லிஸ்ட் ஆகும். அடுத்ததான் அதில் நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இப்போ வாட்ஸ்அப்பில் கூட நிறைய பேர் செல் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஊர்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கவங்க என்ன லிஸ்ட்டுன்னு எழுதி வாட்ஸ்அப்பில் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னா அதை வந்து டெலிவரி பண்ணுறாங்க. இருந்தாலுமே ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது வாட்ஸ்அப் மூலமாக இப்போ நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா. அதுக்கு தான் அவங்க வந்து கேட்லாக் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட உங்களுடைய ப்ராடக்டை செல் பண்ண முடியும். இப்போ வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குது. சில பேர் ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணணும் ஒரே ஃபோனில் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்டினரி வாட்ஸ்அப்பையும் ஒரு பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பையும் இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் கேட்லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கேட்லாகில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுடைய ஃபோட்டோ, அது என்ன ப்ரைஸ், அதனுடைய டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள்லாம் ஒரு வீடு கட்டி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டு, ஸோ அதனுடைய ப்ரைஸ் என்ன, ஒரு லேண்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ஒரு ப்ரைஸ் என்ன, டிஃப்ரெண்ட்டு நிறையா பிளாட்ஸ் இருக்கும், இல்லை நிறையா இது வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு இதையுமே தனித்தனியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தங்க உங்ககிட்ட எது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்கணுங்கிறது தேவையில்லை. என்னுடைய கேட்லாகை நீங்கள் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவங்க உங்கள் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் மெசேஜில் ரிப்ளை பண்ணும்போது இதில் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் பேசி நம்ம செல் பண்ணிக்கலாம். அதிலே வாட்ஸ்அப்லேயுமே பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதிலே நம்ம பேமெண்ட்டையும் வாங்கிட்டு தேவைன்னா டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயுமே நம்ம கேட்லாக் மெயின்டைன் பண்ணி அந்த கேட்லாக் மூலமாக நம்மளுடைய ப்ராடக்டை வந்து செல் பண்ணிக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு செலவுமே தேவையில்லை. நம்மளுடைய நம்பரை கொடுத்தா போதும், அதில் அவங்களுடைய கேட்லாகை ஒரு இ காமர்ஸ் சைட் மாதிரியே நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் செக் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆர்டினரி வாட்ஸ்அப் கிடையாது, பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எல்லாருமே நம்மலாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம், நிறையா பேஜஸ் ஃபாலோ பண்ணுவோம். பெரும்பாலும் ஆர்டினரியாக வச்சுருக்கவங்க ப்ரொஃபைல் அக்கௌண்ட் தான் வச்சுருப்பீங்க. ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் பேஜஸ் வச்சுருப்பீங்க. இந்த ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜஸ் மூலமாகவுமே ஃபேஸ்புக்கில் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த மார்க்கெட்டிங் மூலமாகவும் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே செல் பண்ண முடியும் லிஸ்ட் பண்ணும்போது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீட்டில் இருந்துக்கிட்டே கூட அவங்களுடைய செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே
டிஃப்ரெண்ட்டாக வித்தியாச வித்தியாசமான பொருட்கள் செஞ்சு அதை வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் மூலமாக செல் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. மந்த்லி 50,000 ரூபாயிலேருந்து 100,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறவங்க கூட நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவானது. நம்மளுடைய பேஜில் தொடர்ந்து நம்ம என்ன விஷயம் பண்ணுறோம், ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணுறது மூலமாக அந்த ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம மார்க்கெட்டிங்கில் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்லேயே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ப்ரைஸை பார்த்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ஒரே ஒருத்தருடைய கம்பெனி தான், பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வாட்ஸ்அப்பு இப்போ ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் லிங்க் பண்ணிட்டாங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சோம் அப்படின்னா அதே ஸ்டேட்டஸை ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ண முடியும், அதை பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் இருந்தே வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம இன்பாக்ஸ் அனுப்பினோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கு மெசேஜஸை பார்க்க மாட்டாங்க. இப்போ உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் இன்பாக்ஸை வந்து செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஆப்பில் போய் அதில் இன்பாக்ஸில். ஆனால் வாட்ஸ்அப் வந்து கம்பல்சரி எல்லாருமே நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ வாட்ஸ்அப்லேயுமே கேட்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபேஸ்புக்கில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மார்க்கெட்டிங்கில் ஒரு ப்ராடக்டை நீங்கள் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து டைரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து ஃபேஸ்புக் லாஸ்ட் வீக் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஃபேஸ்புக் இன்பாக்ஸுக்கு மெசேஜ் பண்ண போகிறீங்களா இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுடைய வாட்ஸ்அப்லேயே டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் மூலமாக உங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் செல் பண்ண முடியும், அதுக்கு ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ண முடியும், அதை வந்து ஈஸியாக பீப்புளோட கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா பெரும்பாலானவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் தான் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் மூலமாக நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதன் மூலமாக நம்மளுடைய ப்ராடக்டை செல் பண்ண முடியும். அடுத்ததாக ஃபேஸ்புக்கில் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணலாமா, எவ்வளோ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை பே பண்ணி ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் வந்து எவ்வளோ செலவு பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஸோ ஃபேஸ்புக்கில் குறைஞ்சபட்சம் அவங்க வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 40 ரூபாய் ஒரு போஸ்ட். நம்ம ஒரு போஸ்ட்டுன்னு சொல்கிறோம், இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்டோ ஏதோ ஒரு நம்மளுடைய பிஸ்னஸ் நேமோ எந்த இது வேணாலும் நம்ம அப்டேட் பண்ணலாம், என்ன வேணாலும் ப்ரொமோட் பண்ணலாம், பேஜவே ப்ரொமோட் பண்ணலாம். மினிமம் 24 hours ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட் வந்து 40 ரூபாய் வந்து நம்ம செலவு பண்ணணும். அதிகபட்சமாக எவ்வளோ நாளும் செலவு பண்ணிக்கலாம், லேக்ஸ் வரை கூட நம்ம பர் டே செலவு பண்ணிக்கலாம். செலவு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அதை பீப்புள்கிட்ட ரீச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 40 ரூபாய்க்கு எவ்வளோ பேருக்கு போகும் அப்படின்னா ஒரு ஆர்டினரியாக ஒரு 600 பேர்லேருந்து ஒரு 2000 பேர் வரைக்கும் அந்த ப்ராடக்டை வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்போ அதுலேயுமே நம்ம ஏரியா வைஸாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைனுடைய சக்ஸஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆஃப்லைனில் ஒரு விளம்பரம் போடுறோம் அப்படின்னா ஒரு டிவிலே விளம்பரம் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அது யார் பார்க்குறாங்க அப்படின்னா எல்லா அந்த நிகழ்ச்சி என்ன யாரெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களோ எல்லா யூசர்ஸுமே அதை வந்து பார்ப்பாங்க. ஆன்லைனுடைய சக்ஸஸ் என்ன அப்படின்னா என்னுடைய ப்ராடக்டை இந்த ஏஜிலேருந்து இந்த ஏஜ் பீப்புள் பார்த்தா போதும், இந்த ஊரில் இருக்கிறவங்க பார்த்தா போதும், இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கூகுள் ஆடுடைய சக்ஸஸ் என்ன அப்படின்னா யாருக்கு என்ன தேவையோ உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அமேசானில் ஒரு பொருளை தேடணும் அப்படின்னா அதே பொருள் தான் ஃபேஸ்புக்கில் காமிக்கும், கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னா அதே பொருள் தான் அந்த வெப்சைட்டில் வந்து விளம்பரமாக காமிக்கும். நம்மக்கிட்ட இருந்து டேட்டா அப்போது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி கூகுள் வச்சுருப்பான். நம்மளுடைய பிஸ்னஸை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது கூகுள்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ பண்ணும்போது அவங்க வந்து நம்ம டேட்டாவை பயன்படுத்தி யாருக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இப்போ பெரிய பெரிய கம்பெனியும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளை மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்களுமே அதை வந்து அந்த அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டுமே நீங்கள் ஃபேஸ்புக்கில் மார்க்கெட்டிங் மூலமாக ஆட் பண்ணி அந்த மார்க்கெட்டிங் மூலமாகவும் சேல் பண்ணிக்க முடியும். இதுக்கும் எந்த செலவும் கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா கூகுள் ஆட்ஸ் மூலமாக ப்ரொமோட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பே பண்ண வேண்டி வரும். அதே இது ஃபேஸ்புக் அதில் பூஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் மினிமம் 40 ரூபாய் அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்போ பூஸ்ட் பண்ணால் உடனே அது வந்து சேல் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். நான் எல்லாமே போட்டேன் ஆனால் பணமும் கட்டிட்டேன் ஆனால் அந்த பொருள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்.
அதுதான் ரொம்ப மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதை போட்டாலுமே வந்து போயிடாது. அப்போது நம்ம போடக்கூடிய விஷயம் ரொம்ப தெளிவாக கிளியராக மென்ஷன் பண்ணணும். அதில் என்னென்ன இருக்குது, அது அதனுடைய குவாலிட்டி, நம்ம எதை சேல் பண்ண போகிறோம், அதனுடைய ப்ரைஸ். நம்ம இஷ்டத்துக்கு போட்டோம் அப்படின்னா அது வந்து சேல் ஆகாது. ஃபோட்டோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோ போடணும். அதனுடைய எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்ன, மற்றவங்க மார்க்கெட்டிங்கில் என்ன ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறாங்க, அவங்களோட நம்ம எவ்வளோ கம்மியாக ஆஃபர் பண்ணுறோம், எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து தான் அது வந்து சேல் ஆகும், மக்கள் இன்ட்ரெஸ்ட்டும் காமிப்பாங்க. இப்போ ஒரே பொருள் நம்ம 100 ரூபாய்க்கு ஒன்று இருக்கும், 80 ரூபாய்க்கு ஒன்று இருக்கும், 80 ரூபாய் இருக்கிறது தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிப்போம். நம்ம சேல் பண்ணுற மாதிரியே மற்றவங்களும் சேல் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுடைய காம்பிடேட்டர் யார் அப்படிங்கிறத பார்த்து அவங்க என்ன மாதிரியான ப்ரைஸ்லாம் ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அவங்கள விட நம்ம பெட்டர் குவாலிட்டியாகவும், ஸோ கம்மியான ப்ரைஸ்லையும் நம்ம போட்டு அதை பூஸ்ட் பண்ணும்போது அதிகமான மக்கள் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. தொடர்ந்து நம்ம பேஜில் வந்து ஆக்டிவாக நம்மளுடைய லேட்டஸ்ட்டான ப்ராடக்ட், லேட்டஸ்ட்டாக என்னென்ன கொண்டு வரோம், எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறோம், அன்றைக்கி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, என்ன சேல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து அப்டேட் பண்ணும்போது அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதிகமான மக்கள்கிட்ட நம்ம பே பண்ணாமலே கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதிகமான ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு பேமெண்ட் இல்லாமலே கொண்டு போய் சேர்க்கறனால அதிகமாக சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சேல் பண்ணும்போது நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாட்ஸ்அப்லேயும் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் அப்படிங்கிறது நம்ம ஷேர் பண்ணால் மட்டும்தான் மக்கள்கிட்ட போகும். ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் டொமைன், யார் வேணால் பார்க்கலாம், யார் வேணாலும் அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ஷேர் ஆகும். இப்போ நம்ம இங்கே ஒரு ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, தாராபுரம் அப்படின்னு லொக்கேஷன் கொடுத்து ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த சரௌண்டிங்கில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக அந்த இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னு இங்கே ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, நியர்பை லொக்கேஷன் 2 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ், 10 கிலோமீட்டர்ஸ், அந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக அந்த ப்ராடக்டை காமிக்கும். அப்போ ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்குடைய சக்ஸஸ் வந்து அதுதான், லோக்கல் மேக்ஸிமம் அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே அந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற மக்களுக்கு அதிகமாக அந்த ப்ராடக்டை வந்து சஜஸ்ட் பண்ணும். அதனால் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் மூலமாக நல்ல ஒரு சேல்ஸ் பண்ணலாம், நல்ல ஒரு ரெவன்யூ பார்க்கலாம். வாட்ஸ்அப் அப்புறம் ஃபேஸ்புக், நம்மளுடைய ப்ராடக்டை அதிக மக்கள்கிட்ட உடனே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆடு. இப்போ டிவிலெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓல்டு மெத்தட். ஒரு ஆட் போட்டோம் அப்படின்னா அது எல்லா மக்களுமே பார்ப்பாங்க, எல்லாருமே வந்து அதை விரும்புவாங்களா அப்படின்னு தெரியாது, அந்த டைமில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ ஆன்லைனில் ஆட் மூலமாக ப்ரொமோட் பண்ணுறது தான் அதிகமாக விரும்புகிறாங்க. ஸோ அதையுமே ரிவ்யூ பண்ணுறது, ஏற்கனவே யூடியூப்பில் எப்படி ரிவ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சுதர்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ரிவ்யூ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது, அதனுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணிவிடுவாங்க. நம்ம பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ க்ரியேட்டிவாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், ஸோ ஒரு ப்ராடக்டில் அதில் இருக்கக்கூடிய என்ன பெஸ்ட் அப்படிங்கிறத, நம்ம என்ன வித்தியாசமாக பண்ணுறோம் மற்றவங்கள விட அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக, எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியும், எவ்வளோ பெஸ்ட்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆட் க்ரியேட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறது மூலமாகவும், நிறைய மக்களுக்கு அதை பூஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் நம்மளுடைய பிஸ்னஸை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அடுத்தது, இப்போ ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வர்ற ஆப் வந்து டிக்டாக். இன்றைக்கி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்போட இந்த 2019 இந்தியாவில் அதிகமாக டவுன்லோட் பண்ணப்பட்ட ஆப் வந்து டிக்டாக். இன்றைக்கி அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் கணக்கில் டிக்டாக் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ டிக்டாக் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் வீடியோ. இப்போ நீங்கள் ஒரு பொருளை டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா யூடியூப்பில் சொல்லலாம், ஃபேஸ்புக்கில் சொல்லலாம். யூடியூபுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் என்னென்னா கொஞ்சம் ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஒரே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். யூடியூப் வந்து அந்தளவுக்கு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து கம்மியாக தான் இருக்கும். அது எல்லாம் ஃபேஸ்புக்கில் வர்றது வந்து நிறைய விஷயங்கள், நிறைய ஃபேக் நியூஸஸ் நிறையா வர்றதுனால ஃபேஸ்புக்கில் வந்து நம்பகத்தன்மை வந்து எப்போவுமே கம்மி தான். யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்டை விட ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்தளவுக்கு நம்பகத்தன்மை கொடுக்காது மக்கள்கிட்ட. ஆனால் யூடியூப் வந்து நம்பகத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரிஜினல் கண்டென்ட்டை அவங்க ஃபில்டர் பண்ணி பண்ணுறதுல ஃபேஸ்புக்கை விட யூடியூப் வந்து சக்ஸஸாக இருக்கிறாங்க. இப்போது இது ரெண்டுமே வந்து டீட்டெயில்டாக ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வர்றது வந்து டிக்டாக். டிக்டாக்ல ரொம்ப ஷார்ட்டாக ஒரு ப்ராடக்டை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும். ஒரு ப்ராடக்டுடைய அவசியம் என்ன, அது என்ன, நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறோம், எப்படி வந்து அதை
சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம சொல்லாமல் இருந்தாலும், ஷார்ட்டாக வந்து டிக்டாக்ல போடும்போது தொடர்ந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ மேக்ஸிமம் டிக்டாக் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, வீக்லி 3 கண்டென்ட்டாவது போடுங்க அப்படிங்கிறதான் டிக்டாக்குடைய சஜஷன். எங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, டெய்லி ஒரு கண்டென்ட்டாவது நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப வேகமாக அதிலிருந்து, ஸோ டிக்டாக் மூலமாக ரொம்ப வேகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கை விட நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா டிக்டாக்ல வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணி அதன் மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் டிக்டாக்கை வந்து அடுத்த லெவலாக யூஸ் பண்ணலாம். இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம போனோம் அப்படின்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை விட டிக்டாக் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்குது. இன்னும் 2-3 வருஷத்தில் கூட ஃபேஸ்புக்கை தாண்டி டிக்டாக்குடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து போகலாம். பட் எந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி இருக்குன்னு தெரியல. இந்த 2019 வருஷத்தில் ஃபேஸ்புக்கை விட அதிகமான மக்கள் இன்ட்ரெஸ்ட் காமிச்சது வந்து டிக்டாக் தான். அதிகமாக ப்ராடக்ட் சேல் பண்ணுறதும் டிக்டாக் மூலமாக தான் சேல் ஆகுது. ஸோ இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ் சோசியல் மீடியாவில். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் மூலமாக தான் என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக வந்து ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம லிங்க்ஸோ இல்லை ஷார்ட் வீடியோஸ் டிக்டாக் மாதிரி 1 மினிட் வீடியோஸ் அப்டேட் பண்ணலாம். அதில் வந்து லிங்க் இதெல்லாம் அப்டேட் பண்ண முடியாது. என்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இமேஜ் இதாக அப்டேட் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து நல்ல சேல் ஆகணும் அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஃபுல் கேட்லாக் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸில் வச்சுக்கலாம். ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் மூலமாக ப்ரொமோட் பண்ணலாம். ஃபேஸ்புக் பூஸ்ட் மூலமாகவும் நம்மளுடைய ப்ராடக்டை வந்து பூஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே சோசியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டிவிஜுவல் பர்சன் பண்ணக்கூடியது, ஒரு மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச எல்லாருமே பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக்கிலே பார்த்தீங்கன்னா மேலேயே மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். அதில் டச் பண்ணாலே உங்களுக்கு ப்ராடக்ட் ஆட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் மார்க்கெட்டிங்கில். இப்போ யூடியூப் சேனல் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் கூட தனியாக வச்சுக்கலாம். எப்படி பண்ணால் அது வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நார்மலாக நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணேன், ஒரு மாதம் ஒரு வீடியோ போட்டால் போதுமா அப்படின்னா அது நிறைய பேர்கிட்ட போய் சேராது. ஏன்னா நிறைய வீடியோஸ் வரும்போது நம்ம யூனிக்காக க்ரியேட் பண்ணணும். இன்னொன்று, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது நம்ம போஸ்ட் பண்ணணும். யூடியூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரே ஒரு இமெயில் ஐடி இருந்தால் போதும். உங்களுடைய இமெயிலில் நீங்கள் யூடியூப்பில் லாகின் பண்ணாலே உங்களுடைய நேம்லேயே ஒரு சேனல் க்ரியேட் ஆகிடும். அது வந்து ப்ரொஃபைல் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பிஸ்னஸாக எடுத்துக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது பிஸ்னஸாக எடுத்துக்கிடும். இல்லை ப்ரொஃபைல் சேனல்லே உங்களுடைய பிஸ்னஸ் என்னவோ அந்த நேமை நம்ம செட் பண்ணிவிட்டு அதில் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ஒரு லோகோ, ஒரு கவர் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டோ இல்லை பிஸ்னஸோ அதை வந்து எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ண முடியும். இதில் மெயினாக என்ன அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இப்போ எதையுமே வந்து மக்கள் வந்து ரொம்ப டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை நம்மளுடைய பிஸ்னஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயத்தை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எப்படி நம்ம ஷார்ட்டாக சொன்னால் அதை வந்து அவங்க விரும்புவாங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும் அப்படிங்கிறத எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும். அதை வந்து எல்லாத்துலேயுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோ இருந்தால் மட்டும்தான் அதை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம உள்ளே வச்சு அதை வந்து நம்ம ஒரு விஷயமாக பண்ணும்போது அது நிறைய பேர்கிட்ட போய் சேரும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய இதிலே நிறையா பில்டிங் பிளாட்லாம் கட்டி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதையுமே நம்ம தனித்தனியாக இவ்வளோ ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு இதையுமே தனித்தனியாக ரிவ்யூவாக பண்ணி வீடியோ போடலாம். வீக்லி ஒரு பில்டிங்குடைய வீடியோஸ் அந்த மாதிரி, இல்லை ஒரு லேண்டுடைய வீடியோ எல்லாத்தையுமே இந்த சேலுக்கு இந்த இடத்துலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ரியலாக நீங்கள் லொக்கேஷன்லாம் கீழே அப்டேட் பண்ணலாம். இந்த இடத்துல இருக்குது இப்போ பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 கிலோமீட்டருங்கிறாங்க ஆனால் 10 கிலோமீட்டர் வந்துடுது அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா லேண்டு சேல் பண்ணுறவங்க அந்த மாதிரி தான் வருது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாக்டாக லொக்கேஷன் அப்டேட் பண்ணலாம் யூடியூப்பில் ஒரு வீடியோ பண்ணும்போது. அப்போ அந்த லொக்கேஷனை டச் பண்ண உடனே அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ரியலாக நம்ம வீடியோவில் வந்து எல்லா இடத்தையுமே காமிக்கலாம், அங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தனித்தனி வீடியோஸாக அப்டேட் பண்ணும்போது அதை விரும்பி பார்க்குறவங்க
தேவைப்படுறவங்க வருவாங்க. எல்லாருமே சேனல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் எல்லா பிஸ்னஸ்க்குமே. அதில் சில கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு யூடியூப் வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு, அது பெரும்பாலும் அந்த மாதிரி வராது. பட் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா யூடியூப் வந்து அந்த அக்கௌண்ட்டை பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ஆ, யூடியூப்லேயும் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு பே பண்ணோம் அப்படின்னா ஒரு 10,000லேருந்து 15,000 பீப்புள் வரைக்கும் அந்த வீடியோ பார்ப்பாங்க. அது முன்ன பின்னே இருக்கலாம். ஆ, லொக்கேஷன் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்லேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது. எவ்வளோ எவ்வளோ பேர் போகணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அமௌண்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லை இவ்வளோ அமௌண்ட்டுக்கு அது போகணும் அப்படிங்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வியூஸ்க்காகவும் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் சேல்க்காகவும் பண்ணிக்கலாம். நிறையா கேட்டகரி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே கூகுள் பிஸ்னஸில் உங்களுக்கு வந்துடும். ஸோ பிஸ்னஸ் மூலமாக கூகுள் ஆட்வர்ட்ஸ்ன்னு இருக்குது, அதில் சைன் அப் பண்ணி நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம் எல்லா பிஸ்னஸுமே. ஸோ இவ்வளோ சேல் வரணும், இல்லை இவ்வளோ பேர் இப்போ தாராபுரமில் ஒரு பிளாட்ஸ், இல்லை இந்த கீவேர்டு கொடுத்தா, தாராபுரமில் இந்த வேர்டு கொடுத்து சர்ச் பண்ணால் என்னோடய பிஸ்னஸ் காமிக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூகுளில் அந்த நேம் கொடுத்தோன்னே நம்மளுடைய பிராண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். என்னென்ன இதெல்லாம் கொடுத்து சர்ச் பண்ணால் நம்மளுடைய நேம் காமிக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு தடவை காமிக்கும் போது இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கூகுள் எடுத்துக்கிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ ரெவன்யூவும் வேணும், என்னுடைய பிஸ்னஸையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க வந்து யூடியூப் மூலமாக. நான் வந்து பிஸ்னஸ் வச்சுருக்கேன், யூடியூப்லேயும் தொடர்ந்து வீடியோ பண்ணுறது மூலமாக யூடியூப்லேயும் ரெவன்யூ மேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. யூடியூப்லேயும் ரெவன்யூ மேக் பண்ணலாம், உங்களுக்கு அது ஒரு பார்ட் ஆஃப் ரெவன்யூ கொடுக்கும். ஏன்னா வீடியோ மேக்கிங்க்குன்னு ஒரு செலவு பண்ணுவீங்க, அப்போ செலவு பண்ணுறது மூலமாக ரெவன்யூ மேக் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் ரெகுலர் கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தால் தான் ஓரளவு ஒரு டீசெண்டான ரெவன்யூ மேக் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணல அப்படின்னா அதிக பேரை போய் சேராது, ரெவன்யூ மேக் பண்ண முடியாது. அதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1000 ஃபாலோயர்ஸ், 4000 வாட்ச் அவர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. 4000 வாட்ச் அவர்ஸ் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்கா, ஒருத்தர் 1 நிமிஷம் பார்த்துருப்பாங்க, ஒருத்தர் 2 நிமிஷம் பார்த்துருப்பாங்க, ஒருத்தர் 5 நிமிஷம் பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லோரும் பார்த்த ஒவ்வொரு மினிட்டையுமே டோட்டல் பண்ணி 4000 அவர்ஸ் வரணும். மினிமம் 1000 ஃபாலோயர்ஸ் இருந்தது அப்படின்னா எலிஜிபிலிட்டியை மீட் பண்ணுறோம், அவங்களுடைய பாலிசி எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிவிடுவாங்க. இதுதான் யூடியூப்க்கு உள்ளது. ஃபேஸ்புக்குக்கு வந்து 10,000 ஃபாலோயர்ஸ் இருக்கணும் ஒரு பேஜ் அப்படின்னா. ஃபேஸ்புக்லேயுமே ரெவன்யூ மேக் பண்ணலாம், நம்ம 10,000 ஃபாலோயர்ஸ் இருக்கணும். அது போக 30,000 1-மினிட் வியூஸ் இருக்கணும், 3 நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வீடியோவை மினிமம் 1 நிமிஷமாவது 30,000 வியூ பார்த்துருக்கணும். ஸோ இது ஃபேஸ்புக் எலிஜிபிலிட்டி. ஃபேஸ்புக்கும் யூடியூபும், யூடியூபோட ஃபேஸ்புக்கில் ஓரளவு பெட்டரான ரெவன்யூஸ் கொடுக்குறாங்க இப்போது.